எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூல்ஸ் ஆஃப் சிக்மா மேலே பற்றி தான் பார்க்க போறோம். சிக்மா அப்படின்னு சொல்லப்படுறது வந்து மென்னுடைய ஒரு டைப் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பல டைப்ஸ் இருக்காங்க, அதாவது ஆல்ஃபான்னு சொல்லலாம், பீட்டான்னு சொல்லலாம், காமா, ஒமேகா, சிக்மா. அதில் இந்த சிக்மா மேல் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கிட்ட மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல்ஸே ரொம்ப ஸ்பெஷலான பீப்புள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்பெஷாலிட்டியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆண்கள் அப்படின்னு சொல்லும் பல வகையான ஆண்கள் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த பல வகையான ஆண்கள் கிட்ட காமனாக இருக்கிற ஒரு ட்ரெய்ட், ஒரு பண்பு நலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆணாக இருந்தாலுமே கூட சரி, தன்னுடைய ஆண்மையை வெளிப்படுத்தணும், ரொம்ப அதிக அளவில் வெளிப்படுத்தணும், தன்னை ஒரு மிகுதியான ஒரு ஆண்மகனாக காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு அவங்க பின்பற்ற வழிகள் என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஆண்கள் வந்து ஒரு ஆப்போசிட் ஜென்ரலாக இருக்கிற பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள காதல் வலையில் விழ வைக்கணும்னு சொல்லிட்டு அது மூலிமா தன்னுடைய ஆண்மையை வெளிப்படுத்துவாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன வச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான ஒரு ஆணாக நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஒரு சில ஆண்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிதடியாக இருக்கிறவங்க தான் ஒரு ஆம்பளை, டக்குன்னு யாரெல்லாம் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போடுறாங்களோ, ஒரு ரகட் பாயாக இருக்காங்களோ, அவங்க தான் வந்து ஆண்மை மிகுதியான ஆண்மை மிக்க ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்துவாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பண்பு நலன்களாக இருக்கலாம், அவங்களுடைய கேரக்டர், ஆட்டிடியூட் எல்லாமே வந்து ரொம்ப ஜென்டில்மேனாக பிஹேவ் பண்ணுவாங்கப்பா, ஒரு ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும், ரொம்ப டீசெண்டாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாகவும் தன்னை வந்து ஒரு மிகுதியான ஒரு ஆண்மனாக காட்ட ஆசைப்பட்டு இருப்பாங்க. இந்த வகைகளில் சிக்மா மேல்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு வந்து செப்பரேட்டான ஒரு ரூல்ஸ் இருந்துட்டு இருக்கும். இந்த சொசைட்டி வகுக்கிற ரூலாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி வகுத்துட்டு இருக்க ஒரு ரூலாகவோ ஸ்டாண்டர்டாகவோ இருந்தால் அதை நிச்சயமாக அவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அவங்க கிங்டமுக்கு அவங்க தான் கிங்காக இருக்கணும், எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலுமே கூட சரி நான் எடுக்கிறது தான் ஃபைனல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்செப்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பீப்புள் தான் சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற எந்த ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்கலாம், கவர்ச்சியான விஷயமா இருக்கலாம், அது என்னை இன்ஃப்ளூயன்ஸே பண்ணாது. எனக்குள்ளே இருக்கிற விஷயம் தான் வெளியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறவங்க தான் இந்த சிக்மா டைப் ஆஃப் மேலில் இருக்கிறவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலியமாக, ஒரு கதை மூலியமாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துசமில் சுப்ரீம் காடுன்னு சொல்லப்படுற சிவபெருமான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அவருடைய மனைவி தாட்சாயணி அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து இறந்து போன காரணத்தால் என்லெஸ் மெடிடேஷன் போஸ்டரில் உட்காந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது தேவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காமதேவன் சொல்லப்படுற மன்மதன், மன்மதன் தான் வந்து காட் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அவரை விட்டு சிவபெருமான் மேலே வந்து ஒரு அம்பை நீ விடு, அந்த அம்பு வந்து ஒரு மலர்களால் நெய்யப்பட்ட ஒரு அம்பா இருக்கும், இந்த அம்பு யார் மேலே பட்டாலுமே கூட சரி அவங்களுடைய காதல் வாழ்க்கையும் அவங்களுடைய காம உணர்வும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த விஷயத்தை நீ பண்ணும் போது தான் சிவபெருமானுக்கு வந்து இன்னொரு திருமணம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் இந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க. அந்த மாதிரி மன்மதன் வந்து சிவபெருமான் மேலே வந்து இந்த அம்மை வந்து எய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண் திறக்கப்பட்டு அதுலேருந்து வர கனலால் காமதேவன் எரிக்கப்பட்டார், மன்மதன் எரிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எரிஞ்ச அப்புறமா அந்த சாம்பிள் எடுத்து சிவபெருமான் உடம்புல பூசிக்கிட்டு வருவார். அந்த டைமில் சிவபெருமான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காம உணர்வுக்கும் காதல் உணர்வுக்கும் எதிரானவன் கிடையாது, ஆனால் பொதுவாகவே ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆசையாக இருக்கலாம், ப்ளெஷர்ஸாக இருக்கலாம், அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ப்ளெஷரான விஷயங்களாக இருக்கலாம், எதுவுமே வெளியில் இருக்கிற கவர்ச்சி மூலியமாகவும் வெளியே இருக்கிற கட்டாயத்தின் பேர் மூலியமாகவும் அவன் செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஒரு காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பணம் பேர் புகழாக இருக்கலாம், வேறு சில ஆசைகளாக இருக்கலாம், எல்லாமே எனக்குள்ள அதுக்கும் நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம், சிக்மா மேல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் என்ன நினைச்சாலுமே கூட சரி, யார் அவங்கள பத்தி என்ன யோசிச்சாலுமே கூட சரி கவலையே பட மாட்டாங்க, அவங்க ரூட்ல போய்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம், இந்த ஆட்டிடியூட் அவங்க எப்படி வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், ரொம்ப கோல் ஓரியன்டான மைண்டாக இருந்துட்டு இருப்பாங்க. தான் ஒரு கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட், இந்த வேலை தான் நான் பண்ண போகிறேன்னா அது எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன், வேறு யார் என்ன சொன்னாலுமே அதுக்கு எனக்கு கவலையே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எக்ஸ்பெக்ட்டும் பண்ணுவாங்க, அக்செப்டும் பண்ணுவாங்க. எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பர்சன், இப்போ நம்ம நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களை பற்றி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, ஒரு பத்து பேர் இருக்காங்களா, அந்த பத்து பேர் ஒப்பீனியன் நான் அதுக்கு
கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி யார் யாரெல்லாம் வச்சுக்கணும் அவங்க அப்படின்றத ரொம்ப காஷியஸாக இருக்கிறதுனால தான் யார் என்ன கவலை நினைச்சாலும் பரவாயில்ல நான் கவலையே பட மாட்டேன்ற ஒரு ஆட்டிடியூட் அவனுக்குள்ள அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. எல்லாத்தையுமே தாண்டி யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லப்படுற ஒரு உண்மையை ரொம்ப சூப்பராக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது என்ன ட்ரூத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட், எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே தவறு நடக்கும். அதனால் என்ன கெட்டவன் சொல்கிறதுக்கு இங்கே யாரா நல்லவன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் எப்பயுமே இருக்கிற பீப்பிள் தான் சிக்மா பீப்பிள் அப்படின்றது, சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செகண்ட் திங், செகண்ட் விஷயம், அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னப்பா ரொம்ப ஹார்டாக இருக்காங்க, இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க லவ்வில் விழுவாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுனா நிச்சயமாக அவங்க காதலில் விழுவாங்க, தே வில் ஃபாலோ இன் லவ். அப்படி அவங்க காதலில் விழும்போது அந்த காதல் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படிலாம் அவங்க எதிர்பார்க்க பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டன்ட் மேட்ச்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்மா மேல் வந்து ரொம்ப இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 99.99999% கூட உணர்த்தர்கிட்ட ஹெல்ப் வாங்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமாக நம்மளோட ஒர்க்கு நம்மளே முடிச்சிடணும், 0.0001% மட்டும்தான் ரொம்ப இக்கட்டான சூழலில் தான் ஒருத்தரோட ஹெல்ப் நீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இண்டிவிஜுவாலிட்டியாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் செல்ஃப் எஸ்டீம் அதிகமாக இருக்கிற ஒரு பெண் மேலே தான் அவங்களுக்கு காதல் ஏற்படும். அப்படி காதல் ஏற்பட்டு இன்ஸ்டன்ட் மேட்சாக லவ் ஜாயின் ஆகிட்டாங்கன்னா, இந்த பிக்கப்பு, ட்ராப்பு, எஸ்கேப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த காதலுக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். ரொம்ப லாயல்ட்டியாகவும் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி அந்த பர்சன், அந்த பேர், அந்த பொண்ணை வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை மிக்கவங்க தான் இந்த சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூணாவது ட்ரெயிட், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க. பொதுவாகவே ஒரு ஆண் மகன் தனியாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, ரொம்ப நார்மலாக இருப்பான், இதை பற்றியும் யோசிக்க மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை ஒன்று சுற்றிக்கிட்டு இருப்பான். இதுவே அவன் கூட ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண் வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவனோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை மூணாவது ஆள் தெரியாத ஒரு ஆளாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெண் எதிர்க்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னை வந்து ஒரு நாலேஜபிளாகவும் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சனாகவும் காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயம் செய்வான். அது மட்டும் இல்லாமல் பந்தா காட்டணும் அப்படின்றதுக்காக, என்கிட்ட இந்த ஆக்சசரிஸ்லாம் இருக்குது, நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிக்மா மேல்ஸ் பண்ணவே மாட்டாங்க, அவங்க அவங்களாவே தான் இருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே கூட சரி, அவங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் அவர் வாங்குவாங்க, ஒரு லக்ஸுரியான விஷயத்துக்காக வாங்க மாட்டாங்க. பட் அவங்க லக்ஸுரியாகவே இருந்தாலுமே அதை காமிச்சிக்க மாட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மூணு மந்த்ரா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு விஷயம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பர்சன்கிட்ட பேச போகிறோம், ஒரு விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமை இந்த விஷயத்துக்கு அலோகேட் பண்ணலாமா, இது உண்மையிலே எனக்கு நீடடான்றதை முதல்ல அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி நீடட் இல்லைன்னா அந்த டைமை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. செகண்ட் விஷயம், மணி, பணம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு ஷர்ட் எடுத்தாலுமே கூட சரி, இப்போ இந்த ஷர்ட் நான் வாங்கலாமா, இப்போ எனக்கு நீடடா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி அவங்களுக்கு நீட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா பந்தா காட்டணுன்றதுக்காக வாங்க மாட்டாங்க, ஸோ மணியை சேவ் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய யோசனை, தன்னுடைய திங்கிங் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும், தேவையில்லாத விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ தன்னுடைய யோசனையிலேருந்து எல்லாத்தையுமே, டைம், மணி, அந்த திங்கிங், மூணுத்தையுமே வந்து, தாட்ஸையுமே வந்து ரொம்ப ப்ராப்பராக யோசிச்சுட்டு இருக்கிறதுனால, ப்ராப்பராக வச்சுக்கிட்டதுனால, ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறதுனால அவங்க இந்த விஷயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ லைஃப்பை வந்து ப்ராப்பராக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதனாலே அவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும், மற்றவங்ககிட்ட தான் இதுதான் காட்டிக்கணுன்ற ஆசை இருக்கவே இருக்காது. ஆனால் அவங்களுடைய ஆக்டிவிட்டி மூலியமாகவே அவங்க ஒரு தனியாக துண்டாக தெரிகிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக ஒரு வந்தாலே வந்து ஒரு அப்பியரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் விஷயம், ஃபோர்த் ட்ரெய்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிஸ்டீரியஸாக இருப்பாங்க, ரொம்ப மர்மமாக இருப்பாங்க. என்னப்பா மர்மமாக இருப்பாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இண்டிவிஜுவலாக இருக்க விரும்புவாங்க, தனிமையை விரும்புவாங்க, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற பர்சனாக இருப்பாங்க. இந்த சோஷியலாக அக்கேஷனலாக தான் கலந்துப்பாங்க, இந்த சோஷியல் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், ஏன் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டாலுமே கூட சரி, ரொம்ப அக்கேஷனலாக போட்ட ஒரு பர்சன்ஸாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தன்னுடைய வாழ்க்கையில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹாவ் எனி பிக் கோல், டோன்ட் ரிவீல் இட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய கோல் இருந்ததுன்னா அதை முடிஞ்சளவு ரிவீல் பண்ணாமல் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டே போங்க, அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். நீங்கள் ரிவீல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலை நோக்கி உங்களால் வேகமாக ஓட முடியாது, கரெக்டுங்களா? இந்த விஷயத்த தெரிஞ்சவங்க தான் இந்த சிக்மா கைண்ட் ஆஃப் மேல். இவங்க அதனாலேயே வந்து நிறைய விஷயத்த வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க, பேசும்போதுமே கூட ரொம்ப காஷியஸாக பேசுவாங்க, அவங்க சொல்கிற விஷயங்களை யோசித்து தான் பேசுவாங்க, டக்கு டக்குன்னு வார்த்தையை வந்து லூஸ் பண்ணி விட மாட்டாங்க. நம்ம மனசுக்குள்ளே 1008 சிந்தனை ஓடிட்டுருக்கோம், அந்த 1008 சிந்தனையில் வந்து ஒரு 10-15 சிந்தனையாவது நம்முடைய
வளர்ச்சியில் இருந்துகிட்ருக்கும். அந்த 10-15 சிந்தனையுமே வந்து மற்ற ஒரு விஷயங்களாம் நம்ம வெளிப்படையாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சதுனாலே அவங்க சக்ஸஸை வந்து சீக்கிரமாக அடைவாங்க, ரொம்ப ஈஸியாகவும் அடைவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலான திங் ஃபிஃப்த்து விஷயம், ஃபிஃப்த்து ட்ரெய்ட் என்ன, ரொம்ப முக்கியமான ட்ரெய்ட்னு சொல்லலாம், எதை அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவங்களோட வேலிடேஷனை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டுருக்க நல்லா இருக்காப்பா, என்னோடய இந்த ஆஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கா, என்னுடைய ஃபேஸ் நல்லா இருக்கா, நீங்கள் நான் வந்து ஃபேஷியல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சின்ன விஷயங்கள்ல இருந்தும் அவங்களுடைய பெரிய ஒரு ப்ராகிரஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு கோலோட ஒரு ப்ராகிரஸாக இருக்கலாம், எதையுமே அடுத்தவங்க கிட்ட கேட்டு இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வேலிடேஷன் வாங்கிக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் எல்லாமே வேலிடேஷன் தான். நம்ம குழந்தையாக பிறந்ததுலேருந்து ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே வேலிடேஷன் தான். ஸ்கூலில் 35 மார்க் எடுத்தால் தான் பாஸ், அது ஒரு வேலிடேஷன். வேலையில் காலேஜில் வந்து இந்த கிரேட் எடுத்தால் தான் பாஸ், அது ஒரு வேலிடேஷன். ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில் இத்தனை கொஸ்டின் இருக்கும், இத்தனை விஷயம்லாம் நீ கிளியர் பண்ணால் உங்களுக்கு இந்த வேலைன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்குமே ஒரு வேலிடேஷன் இருக்குது. ஸோ இந்த வேலிடேஷன்ஸ்லாம் வந்து இந்த சிக்மா மேலே பாதிக்கவே பாதிக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலிடேஷன்ஸை அவங்க தான் வச்சிருப்பாங்க. ஒரு நாள் நான் இந்த விஷயம் பண்ணணும் பண்ணிட்டேன், ஒரு வாரத்துக்கு நான் இத்தனை விஷயம் பண்ணணும் நினச்சேன் பண்ணிட்டேனா இல்லையா, ஓகே பண்ணிட்டேன், ஓகே ஒரு மந்த்துக்கு நான் இந்த விஷயம்லாம் பண்ணும், ஒன் இயருக்கு நான் இந்த விஷயம்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் வேலிடேஷன்ஸை அவங்களே பண்ணிட்டு இருக்கிறதுனால யாருக்கிட்டிருந்தும் வேலிடேஷன் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த குவாலிட்டி அவங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியம் அவங்களை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பொதுவான பேசிக்கான ஒரு வேலிடேஷனாக இருக்குன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாமோ, நான் இன்னும் கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாமோ, எனக்கு என் தலையில் இன்னும் கொஞ்சம் முடி அதிகமாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயம் வந்து காமனான ஆண்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கும் இந்த திங்கிங். இதை மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுவாங்க, இந்த விஷயம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன தோற்றத்தில் இருக்காங்களோ அதிலேயே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வந்து செயல்பட்டு இருக்கவங்க தான் இந்த சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எண்டாவது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனால் எல்லா டைம்லேயுமே எல்லா சுச்சுவேஷன்லையுமே சுற்றி என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புள் இருந்தாலுமே ஒரே மாதிரியான கேரக்டரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது யாராலையுமே முடியாது கரெக்டுங்களா. ஆனாலும் தன்னுடைய குவாலிட்டி மாறாமல் அந்த உரிமையான ஒரு நிலைமையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆண்மகன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட் வருது, இல்லை கஷ்டமான ஒரு மொமெண்ட் வருது, ரொம்ப கேவலமாக வந்து காதில் கேட்க முடியாத ஒரு மொமெண்ட் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால் கூட அவன் அவனோட குவாலிட்டியை கரெக்டாக வச்சுட்டு அவனை மாதிரியே போயிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சிக்மா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஆனால் அவங்க லைஃப்பில் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க லைஃப்பில் அவங்க அனுபவிச்ச சேலஞ்சஸ்லாம் வந்து அவங்களை வந்து ஒரு சிக்மா மேலாக மாற்றிடும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. சரிப்பா எனக்கும் வந்து ஒரு சிக்மா மேலாக மாறணும்னு ஆசையாக இருக்குது, இது குவாலிட்டிஸ்லாம் கேமோ சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆன்மகன் இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கிங் மாதிரி இருப்பான் போல இருக்கே, நானும் அந்த மாதிரி மாறணும் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிப், சிம்பிள் டிப் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களை நீங்கள் ட்ராக் பண்ணணும், ஜேர்னலிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லப்படுறது நிறைய வகைகள் இருக்குது, டைரி எழுதுறது தான். அந்த டைரி வந்து டெய்லி ஆக்டிவிட்டி எழுதலாம், உங்களுடைய கோல்ஸ் எழுதி வைப்பாங்க, சில பேர் அவங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணால் அதை எழுதி வைப்பாங்க, அந்த அவங்களோட ஹெல்த்தை ட்ராக் பண்ணுவாங்க. இதில் வந்து டெய்லி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்கள் ஒர்க்கை முடிச்சு நீங்கள் வந்து பெட்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸில் எழுதணும், நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன், நான் என்ன மாதிரியான பிஹேவ் பண்ணேன், அதில் என்ன மாதிரியான விஷயம்லாம் தவறாக இருந்தது, அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ட்ரெயிட்டில் நான் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களை நீங்களே ட்ராக் பண்ணலாம். உங்களை நீங்களே ட்ராக் பண்ணும்போது இந்த குவாலிட்டிஸ் நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கலாம். குவாலிட்டிஸை ஒரு பர்சன்ஸ் அதிகமாக வளர்த்துக்கும் போது அது ஹேபிட்டாக மாறும், ஹேபிட்டாக மாறும்போது அது லைஃபாகவே மாறி உங்கள் லைஃப் வேறு லெவலில் பெருசாகி நீங்களும் ஒரு சிக்மா மேலாக மாறலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.